ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குனாஃபா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம் வாங்க. பாருங்கள், ரெண்டு பாக்கெட் மில்க் செம்மியா எடுத்து வச்சுருக்கேன், பால், கார்ன்ஃப்ளவர் பவுடர், நெஸ்டல் எவிட மில்க் பவுடர், சுகர், கீ, கண்டன்ஸ் மில்க், அப்புறம் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மில்க் செம்மியா எடுத்துக்கிறோம். இதை வந்து அப்படியே இதிலே உடச்சுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், பவுலில் மில்க் செம்மியை நம்ம கொட்டியாச்சு. இதுக்கப்புறம் கீ சேர்த்துக்கணும். மில்க் பவுடர், சுகர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்க, பால் போட்டிருக்கேன், அதில் நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் கண்டன்ஸ் மில்க், ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கினேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஒரு 4 ஸ்பூன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்ல கட்டியா ஒரு க்ரீம் அந்த பதத்துக்கு வரணும். மிக்ஸ் பண்ணலன்னா அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும். அது மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, எவ்வளோ நல்ல திக்கா வந்துச்சு பாருங்க. இவ்வளோ திக்னஸ் வரணும். பாருங்க, இப்போ பவுலில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயர் ஒரு சேமியா போட்டுட்டு போகிறோம்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் லேயரில் நம்ம வந்து இந்த க்ரீம் தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் லேயரில் சேமியா போட்டுக்கோ, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சேமியா. இப்போ நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இது ஒரு 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். பாருங்கள் புனாப்பா ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வேறு வீடியோவில் பார்க்கலாம்.